like a Hellcat. Dear student, last class Gaussian elimination method. Gaussian elimination method ने equation solve பண்றது என்ன எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அந்த exercise 1.5 seconds ஆகும். If ax square plus bx plus c is divided by x plus 3, comma x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find abc. abc. In the second sum, if ax square plus bx plus c is divided by x plus 3, comma x minus 5 and x minus 1, the remainders are 21, 61, 9 respectively. Find abc. ax square plus bx plus c, a quadratic function. So when you know solution, let f of x equal to ax square plus bx plus c, quadratic function. So in the quadratic function ku enna kuduthanga, the x plus 3 are divide pannina 21, x minus 5 are divide pannona 61, x minus 1 divide pannona 9, la remainders. So apdi eppadi eppadi eludhanum appadina, let f of x equal to ax square plus bx plus c, then f of minus 3 equal to 21. So the plus 3 na inga minus 3, minus 3 equal to remainder 21, and f of 5, so minus 5 na plus 5, f of minus 5 so remainder is 61. So f of minus 1 plus 1, so remainder is 9. So, f of minus 3 21, f of 5 61, f of 1 9. Then we have 9a minus 3b plus c equal to 21. Actually, we will do this. The minus 3a will apply. The x to minus 3, the first equation. So x to minus 3 na in our gom. Minus 3 square padina 9. 9a minus 3b plus c equal to 21. This is the first equation. This is the second equation. So second equation is f of 5 equal to 61. Then you x to 5 na say apply panga. Then x to 5 apply panga in our 5 square 25a plus 5b plus c equal to 61. The remainder. Then f of 1 equal to 9. So x equal to 1. X க்கு 1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இருக்கும் a plus b plus c equal to 9. இந்த மாதிரி நீங்க வச்சிடணும், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ 9a plus 3b plus c equal to 21, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 25a plus 5b plus c equal to 61, செகண்ட் ஈக்குவேஷன். a plus b plus c equal to 9. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் நீங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைண்ட் என்ன இருக்கும் ஏபிசி. So we get value of A, B, C. So first in the equation of the augmented matrix. First in the augmented matrix. So augmented matrix in the meaning to go matrix A, matrix B. There are no one matrix on that augmented matrix. So now A, matrix B. ஒரே மேட்ரிக்ஸில் கொண்டு வரோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி மேட்ரிக்ஸ் ஏ. மேட்ரிக்ஸ் பி இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, மேட்ரிக்ஸ் பி இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்றுன்ற கணக்கு ஒன்று இல்லை. அப்படிங்க என்ன செய்யணும், இந்த ஆர் ஒன்று ஆர் டூ ஆர் ஒன் ஆர் த்ரீ இதை இன்டர் என்ன செய்யணும், இன்டர் சேஞ்ச் பண்ணணும். ஆர் ஒன் ஆர் த்ரீ இன்டர் சேஞ்சிங், ஆர் ஒன் ஆர் த்ரீ இன்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ தான் செம்ம ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டேர்ம் ஒன்று. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வச்சிடும், ஜீரோவாக என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஜீரோவாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிளேஸும் ஜீரோ ஆகும், ஜீரோ ஆகிறதுக்கு இந்த 25 கொண்டு என்ன செய்யணும், ஆர் ஒன்றை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ஆர் டூலேருந்து 25 ஆர் ஒன்றை மைனஸ் பண்ணிடணும். இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள். அதே மாதிரி ஆர் த்ரீயை சேஞ்ச் பண்ணுறீங்க, எப்படி ஆர் த்ரீ சேஞ்ச், எப்படி ஆர் த்ரீ மைனஸ் 9 ஆர் ஒன்,
இந்த 9 வந்து நீங்க r1 ன மல்டிப்ளை பண்ணி r3 - 9 r1 அப்படிங்க மாத்தறேனா என்ன ரிசல்ட் வரும் அப்படினா ஃபர்ஸ்ட் சோ செகண்ட் ரோ மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படினா இந்த 25 கொண்டு என்ன செய்வீங்க மல்டிப்ளை பண்ணா நீங்க அசைன் பண்ணிக்கலாம் இந்த 25 மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் இதெல்லாம் பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க என்ன இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து அசைன் பண்றீங்க அசைன் பண்ணி என்ன செய்ய எழுதணும் 25 25 25 9 into 25 எல்லாம் இச்சல செல இப்ப நீங்க மைனஸ் பண்ணுங்க 25 25 உங்களுக்கு என்ன வரும் 0 வரும் இங்க என்ன வரும் 5 25 20 அடுத்து இப்படி நீங்க என்ன செய்வீங்க இந்த டம் எல்லாம் என்ன செய்யணும் கீழ இருந்து மேல உள்ள 20 25 மல்டிப்ளை பண்ணது மைனஸ் பண்ணீங்கனா இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ என்ன இருக்குது இங்க 9 இருக்கு அப்ப என்ன செய்யணும் 9-ஐ கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா 9 9 9 81 அப்ப 9 9 0 அடுத்து பாருங்க இங்க 9 இருக்கும் அங்க மைனஸ் 3 minus 3 minus 9 minus 12 இங்க 9 அப்போ 1 minus 9 minus 8 இங்க 81 அப்போ 21 minus 81 minus 60 சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் சோ தென் சோ இந்த ரெண்டு டம் நமக்கு 0 ஆயிட்டு இந்த பிளேஸ் நமக்கு என்ன செய்யணும் 0 ஆ மாத்தணும் அதே சமயம் நீங்க இத பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபுல்லா பார்த்தோம்னா இத என்னச்சலாம் மைனஸ் 4 ஆல டிவைட் பண்ணலாம் இது மைனஸ் 4 ஆல டிவைட் பண்ணலாம் R2 எப்படி சேஞ்ச் பண்றோம் minus 1 by 4 R2 சோ minus 1 by 4 ஆல என்ன செய்றோம் மல்டிப்ளை பண்றோம் அடுத்து எனக்கு இது வந்து அப்படிதான் இது என்ன செய்றோம் 4 ஆல டிவைட் பண்ணு minus 4 ஆல டிவைட் பண்ணிரோம் டிவைட் பண்ணியாச்சுனா அந்த ரிசல்ட் இது பாருங்க என்ன இருக்கும் இத minus 4 ஆல டிவைட் பண்ணுங்க 5 6 41 இத minus 4 ஆல டிவைட் பண்ணா 0 3 2 15 சோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுது இந்த ரெண்டு டம் 0 ஆயிடுது இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிரோம் இத சிம்பிளிஃபை மட்டும் தான் பண்ணிரோம் இப்போ நீங்க இந்த பிளேஸ் 0 ஆ மாத்தணும் அது மாத்தறதுக்கு என்ன பண்ணனும் இந்த 3 ஐ என்ன செய்யணும் இந்த 3 6 இந்த 3 கொண்டு என்ன செய்யணும் r1 r2 மல்டிப்ளை பண்ணுங்க இந்த 5 ஐ என்ன செய்யணும் r3 மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்யணும் r3 ல இருந்து 5 r3 ல இருந்து என்ன செய்யணும் 3 r2 என்ன செய்யணும் மைனஸ் பண்ணிரணும் மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த டம்ப்ல என்ன ஆயிரும் பாருங்க இது இந்த 0 தான் இருக்கு இது என்ன இருக்கும் இது 0 ஆயிரும் இது மைனஸ் 8 மைனஸ் 48 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் காஸ் செஞ்சீங்கனா இப்போ பாருங்க இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது 1 0 0 0 பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து எக்ஸலென்ட் ஃபார்ம் எப்போ வந்து எக்ஸலென்ட் ஃபார்ம் வரதோ அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிட்டு நிச்சலிங்க யூசிங் ரோ எக்ஸலென்ட் ஃபார்ம் ரிடியூசஸ் டு சோ இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ரோ செகண்ட் ஈக்வேஷன் தேர்ட் ரோ தேர்ட் ஈக்வேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க இங்க எழுதணும் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி தான் இருக்கு அதனால நீங்க ஏபிசி தான் எழுதணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 9 சோ எப்பவுமே இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி ரைட் சைடு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ப என்ன பண்றீங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 9 5b பிளஸ் 6g ஈக்குவல் டு 41 சோ மைனஸ் 8c ஈக்குவல் டு மைனஸ் 48 ஈக்குவேஷன் 1 2 3 சோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு c = minus 48 by minus 8 சோ 18 ஆர் 68 நாம என்ன இருக்கும் 68 ஆர் 48 அப்ப c = 6 சோ c = 6 இன் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படி சொன்னா ஈக்குவேஷன் 2 ல அப்ளை பண்ணீங்கனா என்ன இருக்கும் 2 ல அப்ளை பண்ணீங்க 5b 6 into 6 equal to 41 அப்போ 6 6 ஆர் 36 அத நீங்க ரைட் சைடு போடுங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்போ 5b equal to 41 minus 36 அப்போ 5b equal to இங்க plus 5 அப்போ b equal to 5 by 8 வெயிட் பண்ணாவுனா இத கொஞ்சம் ஷார்ட்கட்டா நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஏனா உங்களுக்கு எரர் இல்ல அடுத்து என்ன பண்றோம் சோ அப்ப a b equal to 1 c equal to 16 ஈக்குவேஷன் 1 நீங்க ஒன்னு அப்ளை பண்ணீங்கனா a இருக்கும் b வேல்யூ 1 c வேல்யூ 6 அப்போ 1 plus 6 7 தி ரைட் சைடு கொண்டு வரும்போது என்ன இருக்கும் a equal to 9 minus 7 equal to 2 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த சம திரும்ப உங்களுக்கு நான் என்ன செய்றேன் ரீகால் பண்றேன் பாருங்க இந்த ஈக்குவேஷன் அதாவது ax2 bx c இது ஒரு குவாட்ரடிக் ஃபங்ஷன் இதை நம்ம ஏதாவது டிவைட் பண்றோம் x plus 3 x minus 5 x minus 1 நாம இதை டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர்ஸ் 21 61 9 அப்படின்னா தென் ஃபைண்ட் ஏபிசி அப்படின்னா இதுல ஏபிசி வேல்யூ என்னங்கிறதா கொஸ்டின் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து சரி f of x ஸோ f of x is a quadratic function and
இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸ் என்ன, ஸோ இந்த ப்ளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன். ஸோ ப்ளஸ் ஃபைன் அப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஒன், ரிமைண்டர் சிக்ஸ்டி ஒன். ஸோ ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன் நயன். இப்போ நீங்கள் இதை நினச்சு திரும்ப இந்த மைனஸ் த்ரீயே அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் த்ரீ எனக்கு எக்ஸுக்கு மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன், அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நீங்கள் ஃபைன் எக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன இருக்கும், இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி என்ன ஈக்குவேஷன் என்னச்சும் கிடைக்கும், ஏபிசி உள்ள ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ அக்மன் டாட் மேட்ரிக்ஸ். ஸோ அக்மன் டாட் மேட்ரிக்ஸு ஏபி. ஸோ நம்ம ஏபி இதை இது கேபிட்டல் ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி, ஸ்மால் ஏபிசி அதான் அது கோஎஃபிஷி, இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ. அண்டு பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இவன் வந்து ஃபஸ்ட்டு டேம் ஒன்று இருக்கணும், இதை நினச்சிங்க ஃபஸ்ட் ஒன்று வந்து திருப்பி த்ரீயை ஒன்று நினச்சி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், இங்கே ஒன்றுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடியதான். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்து லாஸ்ட்டு, நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து எக்ஸலண்ட் ஃபார்ம், லாஸ்ட்டு எக்ஸலண்ட் ஃபார்ம். எக்ஸலண்ட் ஃபார்ம் வரும்போது தான் நினச்சிங்க யூசிங் ரோ எக்ஸலண்ட் ஃபார்ம் ரெடியூஸ் ஸோ அப்படின்னு போட்டு நினச்சிங்க, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்படி நீங்கள் என்ன ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ, பி ஈக்குவல் டு ஒன், சி ஈக்குவல் டு சிக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்குறோம். இந்த எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்த் சம் நோட்டு எ பாயிண்ட் வாக்கிங் அலாங் த பாத் ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மைனஸ் சிக்ஸ் கமா எயிட், மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கமா எயிட். ஹி வாண்ட்ஸ் டு மீட் திஸ் ஃப்ரெண்ட் அட் பி ஆஃப் செவன் கமா சிக்ஸ்டி. வில் ஹி மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத் ஒய் கொண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற இந்த பாத்து நினச்சிக்கிறாரு. இந்த பாய் எடுத்து போகிறாரு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மைனஸ் சிக்ஸ் கமா எயிட்டு, மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல், த்ரீ கமா எயிட்டு. ஸோ கொஸ்டின் இருக்குங்க, ஹி வாண்ட்ஸ் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த பாய் வந்து இந்த பாயிண்டில் அவர் நினச்சிக்கிறாரு, அந்த கவில் போனார் அப்படின்னா அவர் வந்து ஹிஸ் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண முடியுமா, எந்த பாயிண்டில் செவன் கமா சிக்ஸ்டியில் மீட் பண்ண முடியுமான்னு தான் கொஸ்டின் நமக்கு வந்து. மீட் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இந்த செவன் கமா சிக்ஸ்டி. ஸோ இந்த பாய் போகக்கூடிய இந்த பாயிண்ட் இது. ஸோ அவருடைய ஃப்ரெண்டுள்ள பாயிண்ட் வந்து பிஆர் செவன் கமா சிக்ஸ்டி. ஸோ அவர் இதே பாயிண்டில் அப்படியே நினச்சிடறாரு, இந்த கிவன் த்ரீ பாயிண்ட்ஸ் நினச்சிடறாரு போனார்னா அவர் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண முடியுமா, அதான் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல்ட்டு ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எடுக்கிறோம். த கர்வ் த்ரூ பாயிண்ட்ஸ் மைனஸ் த்ரீ கமா எயிட் மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கமா எயிட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா தென் தேர்ட்டி சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் டி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எயிட். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் சிக்ஸ் கமா எயிட். ஸோ மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல் போது ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டுவெல். ஸோ தேர்ட் பாயிண்ட் த்ரீ கமா அட் த்ரீ கமா எயிட் தென் நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எயிட். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நினைச்சு ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் டு அக்மன்டட் மேட்ரிக்ஸ் ஏஸ். இப்போ அக்மன்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி. ஸோ ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏபிசி, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி தான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ மேட்ரிக்ஸ் பி இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சமபத்தில் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன் இருக்கு, இதில் எங்கேயுமே ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் வந்து லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் ஆர் டூ. நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும் பாருங்க. இது அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், ஃபோர் மைனஸ் டூ ஒன் மைனஸ் டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட்டு நைன் த்ரீ ஒன் எயிட்டுங்க அந்த இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு பிளேஸையும் நீங்கள் என்ன செய்யணும், ஜீரோவாக மாற்றணும். அது மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் ஆர் டூவை சேஞ்ச் பண்ண பாருங்கள், ஆர் டூ மைனஸ் நயன் ஆர் ஒன். இந்த இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆர் ஒன்று நீங்கள் நயனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடும். அப்புறம் ரெண்டு பண்ணுறோம், ஆர் டூவை சேஞ்ச் பண்ணுறோம், ஆர் டூ மைனஸ் நயன் ஆர் ஒன். அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும், நயனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ என்ன இருக்கும், இங்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ்னு வந்துடும். நீங்கள் நயனால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிடணும். ஆர் டூ ஆர் டூலேருந்து என்ன செய்யணும், மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் பண்ணிடுங்க. அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளேஸ் ஜீரோ ஆயிரும்,
அசியூம் பண்றீங்க அப்படி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணதான் அசியூம் பண்ணிட்டு இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் 0 30 5 140 அண்ட் பாருங்க இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல ஃபுல் ஆஃப் என்ன இருக்கு 4 வந்து காமனா இருக்கு அப்ப என்ன செய்யணும் இது வந்து 4 ஆல டிவைட் பண்ணிருங்க இதுல ப்ரோ 5 காமனா இருக்கு 5 ஆல டிவைட் பண்ணுங்க அப்ப என்ன பண்றோம் r2 என்ன பண்றோம் 1/4 r2 r3 இஸ் 1/5 r3 அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படி இருக்கும் செகண்ட் ரோல இருக்கும் இதை 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 - 2 29 இதை 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 6 - 1 2 8 ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் நான் பாருங்கள் இந்த ரெண்டு பிளேஸும் வந்து 0 ஆகிட்டு நம்ம இந்த பிளேஸில் 0 ஆக்கணும் 0 ஆக்க என்ன செய்யணும் இதை 2 ஆல் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள் ஆர் த்ரீ எப்படி சேஞ்ச் பண்ணோம் ஆர் த்ரீ மைனஸ் 2 ஆர் டூ ஆர் த்ரீ மைனஸ் இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேரம் ஆர் டூலேருந்து என்ன சரிங்க 2 R 2 உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துடும் இதில் வந்து என்ன வந்துடும் 0 0 3 - 30 அப்படின்னு வந்துடும் இது அந்த இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கறது வந்து என்ன இருக்கும் எக்ஸலன்ட் ஃபார்ம் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் இருக்கும் ஸோ ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் யூசிங் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் ரீசர்ச் ஸோ இது ஃபஸ்ட் இக்வேஷன் செகண்ட் இக்வேஷன் தேர்ட் இக்வேஷன் ஸோ ஃபஸ்ட் ஈக்வேஷன் இஸ் 4a - 2b + c = -2 தென் செகண்ட் ஈக்வேஷன் இஸ் 3a ஸோ இது 0 ஆயிருது ஏ 0 ஸோ 3b - 2c = 29 ஈக்வேஷன் 2 ஸோ ஏ 0 பி 0 சி அப்போ 3c - 30 இது ஈக்வேஷன் 3 தற்போ c = -10 c = -10 இன் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா b = 3 வந்துடும் ஆன்சரு சப் b = 3 c = -10 இன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஆன்சர் வந்துடும் ஸோ இங்கே உங்கள் எனக்கு பேஸ் இல்லைங்கிறனால நான் நினச்சிருக்கேன் சாட்டுதான் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணும்போது நினச்சிருக்க கொஞ்சம் டீட்டெயில் தான் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் இந்த c = 10 கொடுத்து -10 கொடுத்துருக்கோம் -10 என்ன இருக்குது பி இருக்குது இதை நீங்கள் நினைக்கணும் ஆமாம் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணி உங்களுக்கு 3 ஆன்சர் கொண்டுடணும் இதுக்கும் அதே மாதிரி தான் பி 3 சி வந்து -10 இன் ஈக்குவேஷன் 2 டூல் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன கொண்டு வரணும் இந்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுங்க எழுதுங்க திஸ் ஈக்குவேஷன் இஸ் y = இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம் ax² + bx + c இந்த பாயிண்ட் PR 7, 50 சட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன் இந்த 7, 60 இந்த வேல்யூ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதில் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க x 7 y 60 ஸோ சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஏபிசி வேல்யூ அப்ளை பண்ணணும் a1 b3 c - 10 அதையும் அப்ளை பண்ணணும் இந்த ஏபிசி வேல்யூ இந்த 0.7, 60 இதையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி இருக்கும் உனக்கு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேலன்ஸ் ஆகிட்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் அது என்ன இருக்குது அது ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் இருக்குது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுன்னு எடுத்தால் இந்த பாய் வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இந்த பாய் நினச்ச முடியும் அவர் ஃப்ரெண்டை வந்து இந்த இடத்துல இந்த பேசுகிற போய் நினச்ச முடியும் மீட் பண்ண முடியும் இதை வெரி இம்பார்ட்டண்டாக இங்கே மார்க் பண்ணக்கூடியது நான் இதை ரொம்ப ஷார்ட்டாக எழுதிட்டேன் இதை வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள் y = ax² + bx + c ஸோ a1 அப்போ என்ன இருக்கும் இது x² + b3 அப்போ 3x c - 10 ஸோ y = x 60 ஸோ இதில் இல்லை இல்லை என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில் ஏபிசி வேல்யூ அப்ளை பண்ணணும் இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு ரைட் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஸோ லெஃப்ட் டு ரைட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடுது
the boy will meet his friend. The boy and the friend will meet each other. In the 7:16, we meet each other. 7:16, in the point, the friend and sister are there. Our friend will meet each other. Meet each other. Thank you. Dear students, our exercise 1.5 part is going to tax sum. I will tax sum number there. An amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8% and 9% per annum respectively. The total annual income is rupees 4800. The income from the third bond is rupees 60 more than that from the second bond. Determine the price of each bond. And amount of 65,000 is invested in 3 points. Okay, 65,000 invest pandrare indha rate ku 6% first point idu second point 8% third point 9% per annum respectively. The total annual income is 4,800 rupees or the income, annual income. The income from the third pond is rupees 600 more than that from the second pond. Determine the price of each pond. You can see that if you the sum, you can know, let rupees x, y, z be the values of first pond, second and third ponds respectively. So first pond x, second pond y, third pond over pond oda rupees oda irukku ya first pond rupees x, second pond rupees y, third pond rupees z respectively. So namakku vandu total amount evlo invest pannirukkaru 65,000 appo x plus y plus z equal to 65,000 idu equation 1. Second equation the amount idu eppadi invest pandraru appdi sonna indha amount eppadi invest pandraru இது வந்து 6x 6% இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஒன்று ஒவ்வொரு பாயிண்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் செகண்ட் பாயிண்ட் 8% 9% அப்படின்னா அவருக்கு டோட்டல் இன்கம் 4800. அப்போ என்ன செய்யும் இது 6% ஆஃப் எக்ஸ் 8% ஆஃப் ஒய் 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4800. இது செகண்ட் இக்குவேஷன். இப்போ பாருங்கள் இதில் டினாமினேட்டர் 100 காமனாக இருக்குது. அப்போ நினச்சோம் மல்டிப்ளை 100 ஆன் போத் சைட். அப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 480,000. இது ஈக்குவேஷன் 2. ஸோ தேர்ட் இக்குவேஷன் பார்ப்போம். தேர்ட் இக்குவேஷன் வந்து த இன்கம் ஃப்ரம் தி தேர்ட் பாண்ட். தேர்ட் பாண்ட் இன்கம் எப்படி அப்படின்னா இஸ் ஃப்ரம் தி த இன்கம் ஃப்ரம் தேர்ட் பாண்ட் இஸ் 600 more than that from the first second pond. About third pond. Third pond of dinner, 9% of EZ equal to 8% of Y. 8% of Y plus you know, the more than I mean, cannot you know, 600. You know, 9 by 100, you know, 8 by 100. Okay, the 100 9EZ equal to 8Y plus 60,000. ஸோ இந்த டைம் ஒய்யை லெஃப்ட் சைட் பண்ணால் மைனஸ் 8Y ப்ளஸ் 9Z ஈக்குவல் டு 60,000. இது ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் த ஃபஸ்ட் லைன், இந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும். த அமௌண்ட் ருபீஸ் என்ன இருக்கும், 65,000 இஸ் இன்வெஸ்டர். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் டோட்டல் இன்கம் இஸ் 4800. அது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாயிண்ட் இஸ் ருபீஸ் 600 மோர் தேன் தட் ஃப்ரம் தி செகண்ட் பாயிண்ட். அது தேர்ட் ஈக்குவேஷன். இதன் மீன் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3. ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3 ரெண்டு வச்சுருவோம். த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டு ஃபைண்ட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஃப்ரம் இவன் 3 equations. So box of A bar B, the A is the matrix, A is the coefficient of x, y, z matrix.
so matrix B is a constant value given equation. So ipo first term undu irukke namak enna chenom third term zero okay so second term la enna chenom change pandrom change r2 minus 6r1 r2 minus 6r1 so inda 6 ku undu chenom r1 na multiply panni enna chenom r2 minus 6r1 appadi multiply panni simplify panninga 0 2 3 உங்களுக்கு 90,000 ஜீரோ மைனஸ் எயிட் நயன் ஸோ இந்த லைன் அப்படியே தான் இருக்குது எனக்கு ஜீரோ தான் இருக்குது அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த பிளேஸை உங்களுக்கு என்ன செய்யணும் ஜீரோவாக மாற்றணும் இப்போ இந்த பிளேஸை மாற்றுறதுக்கு என்ன செய்யுங்க ஆர் த்ரீயை சேஞ்ச் பண்ணுறாங்க ஆர் த்ரீ ஆர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர் டூ இதை நீங்கள் என்ன செய்யணும் ஃபோர் ஆளை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும் அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் ஆர் த்ரீ ஆர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர் டூ இதை ஃபோர் ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி ஒன் ஃபோர் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு வந்துடும் யூசிங் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் ரெடியூசஸ் டூ இப்போ நீங்கள் என்ன ஈக்வேஷன் ஆக கன்வெர்ட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ஈக்வேஷன் தேர்ட் ஈக்வேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் ஈக்வேஷன் எக்ஸ் ஜீரோ 2y plus 3z equal to 90,000. So last x0, y0, 21z equal to 4,20,000. Abong last equation from equation 3, z equal to 4,20,000 by 21. So yana chila 1, 2. So abong 20,000 z equal to 20,000 so if z equal to 20,000 in equation 2 நீங்க 2 ல அப்ளை பண்ணீங்கனா y equal to நான் இத டைரக்டா ஆன்சர் பண்ணிருக்கேன் so ப்ளேஸ் இல்லنا அப்ப y equal to 15,000 so z equal to 20,000 y equal to 15,000 so if y equal to 15,000 comma z equal to 20,000 in equation 1 yes 1 ல அப்ளை பண்ணீங்கனா then x equal to 30,000 so அப்போ என்ன வழியில் வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ஒய் ஈக்குவல் டு 19,000 இசட் ஈக்குவல் டு 20,000 ஸோ த வேல்யூஸ் ஆஃப் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ருபீஸ் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வேல்யூ 30,000 செகண்ட் பாயிண்ட் வேல்யூ இஸ் 15,000 தேர்ட் பாயிண்ட் வேல்யூ இஸ் 20,000 ருபீஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் சால்வ் பண்ணணும் திரும்ப உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன் இதில் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஈக்வேஷன் ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் காசியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் காசியன் எலிமினேஷன் மெத்தட் ஸோ காசியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் இந்த எக்ஸசைஸ் 1.5 ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யணும் காசியன் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க காசியன் எலிமினேஷன் மெத்தட் காசியன் எலிமினேஷன் மெத்தட் இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படி சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 65,000 அப்போ என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசர் 65,000 ஸோ செகண்ட் இந்த டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்து 4800 அப்போது என்ன செய்யணும் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் 8% ஆஃப் ஒய் 9% ஆஃப் இசர் ஈக்குவல் டு 4800 இந்த ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் த இன்கம் ஃப்ரம் தி தேர்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் 600 மோர் தேன் த ஃப்ரம் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ இந்த இதை நீங்கள் என்ன செய்யணும் 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 8% ஆஃப் ஒய் ப்ளஸ் 600 ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும் லெஃப்ட் சைடு கூட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 98y ப்ளஸ் 9z மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000 ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3 இது அப்படியே என்ன செய்யணும் அக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தேங்க்யூ Thank you.